ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், ஒரு முக்கியமான காணொளியை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது 19/4/2024 இன்னைக்கு தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் வந்து 2024 அந்த ஆண்டுக்கு நம்ம பிரதமர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்று வாக்களிக்க இருக்கிறோம். தேர்தல் காரணமாக நிறைய பேர் உங்கள் வேலை பார்க்க இடத்துலேருந்து சொந்த ஊருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி ஓட்டு போடுறதுக்கு போயிருப்பீங்க, இல்லை உங்கள் சொந்த ஊர்லேருந்து வேலை பார்க்குற ஊருக்கே உங்கள் அடையாளத்தை மாற்றிருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த பூத் ஸ்லிப் கிடைக்கலனா உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை என்ற குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணை வைத்து உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எது, உங்களுடைய பாராளுமன்ற தொகுதி எது, உங்களுடைய வாக்குச்சாவடி எது, வாக்குச்சாவடியுடைய நம்பர் எது, அந்த வாக்குச்சாவடியில் எப்படி உங்களுடைய வரிசை எண்ணை கண்டுபிடிக்கிறது, உங்கள் வாக்குச்சாவடியில் எவ்வளவு கூட்டம் இருக்குது, அதாவது கியூவில் லைனில் நிற்கிறாங்க, மற்றும் அந்த உங்கள் வாக்குச்சாவடியுடைய என்டையர் வாக்காளர்களுடைய பெயர் பட்டியலை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம், இது குறித்த தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன என்ற குறித்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டை பண்ணின எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரிய சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பெருராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்கடைகள், கிராம சபை சட்டங்கள், ஆர்டி, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600 மேற்பட்ட காணொலிகள் நம்முடைய சேனல் உள்ளது. என்னுடைய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டுக்குள்ளே போகலாம். மொத்தம் வந்து நம்ம ரெண்டு வெப்சைட்டை பார்க்குறோம். ஒன்று waters.eca.government.in, இன்னொன்று வந்து election.dngovernment.in. இந்த ரெண்டு வெப்சைட்டை பார்க்குறோம். இந்த ரெண்டு வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். முதல்ல நம்ம பார்க்கறது நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் அண்ட் ஆஃபீஸர், உங்களுடைய வாக்குச்சாவடி மற்றும் வாக்குச்சாவடிக்கான ஆஃபீஸர் அதிகாரிகளுடைய விவரங்களை எப்படி பார்க்கலாம், இந்த ஆப்ஷனை இதில் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து உங்களுடைய எபிக் நம்பரை டைப் பண்ணி இந்த கேப்சா கோடை டைப் பண்ணணும். உங்களுடைய எபிக் நம்பரை டைப் பண்ணிட்டு அந்த கேப்சா கோடை டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸர், அதாவது உங்கள் ஊர்லேயே வசித்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது பாலர்வாடி ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அவங்க தான் அந்த தேர்தல் வேலைகளை பார்ப்பாங்க உங்கள் ஊர் லெவலில், பூத் லெவல் ஆஃபீஸர். அப்புறம் உங்கள் வட்ட லெவலில் உள்ள தேர்தல் அதிகாரி, மற்றும் அப்புறம் உங்களுடைய மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர். இதில் வந்து உங்களுடைய பூத் நம்பரை, பூத் அந்த நேம், என்னுடைய பூத் நேம் வந்து டிடிடி பிரைமரி ஸ்கூல் வெஸ்ட் பில்டிங்கில் இருக்குது, என்னுடைய சட்டமன்ற தொகுதி வந்து நாங்குநேரி, பாராளுமன்ற தொகுதி வந்து திருநெல்வேலி, இந்த விவரங்களை எளிமையாக பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது இன்னும் நம்ம பார்க்குறோம், இதில் போயிட்டு உங்களுடைய சர்ச் எலக்ட்ரல் ரோல், உங்களுடைய அடையாள அட்டனை குறிப்பிட்டு உங்களுடைய முழுமையான விவரங்களை எப்படி தேடலாம் அது பார்க்குறோம். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து செலக்ட் லாங்குவேஜ் அது செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய எபிக் நம்பர் கொடுத்து, உங்களுடைய ஸ்டேட் கொடுத்து, கேப்சா கோடு கொடுத்து சர்ச் கொடுக்கணும். உங்களுடைய மொழி, எபிக் நம்பர், உங்களுடைய மாநிலம், கேப்சா கோடு கொடுத்துட்டீங்கன்னா முழுமையான உங்களுடைய தகவல்கள் வந்துடும். உங்களுடைய எபிக் நம்பர், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஏஜ், ரிலேட்டிவ் அதாவது உங்களுடைய அப்பா அம்மா பெயர் இல்லைனா ரிலேட்டிவ் நேம், எந்த ஸ்டேட்டு, எந்த தொகுதியில் வர்றீங்க, அதாவது எந்த பாராளுமன்ற தொகுதியில் வர்றீங்க, எந்த சட்டமன்ற தொகுதியில் வர்றீங்க, உங்களுடைய பூத், வாக்குச்சாவினுடைய பெயர், வாக்குச்சாவினுடைய நம்பர், உங்களுடைய அந்த போலிங் ஸ்டேஷன் வாக்குச்சாவடியுடைய பெயர், அந்த வாக்குச்சாவடியிலேயே உங்களுடைய சீரியல் நம்பர், வரிசை நம்பர், இவ்வளோ டீட்டெயிலையும் எளிமையாக பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து அந்த கியூவில் நிற்கிறது எப்படி பார்க்கலாம் அதை பார்க்குறோம். புதுசாக இந்த முறை வந்து இந்த இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனுடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். eRoles.dngovernment.in கியூ, இது வந்து உங்களுடைய மாவட்டத்தை முதல்ல செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுவாக செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய போலிங் ஸ்டேஷன், முதல்ல நான் உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் நம்பர் எப்படி பார்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இதில் என்னுடைய போலிங் ஸ்டேஷன் நம்பர் வந்து 281, அதாவது நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 281வது வாக்குச்சாவடி, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி இதில் செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் வந்து 281, உங்களுடைய வாக்குச்சாவடி நம்பர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. இதில் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாக்குச்சாவடியில் எவ்வளோ கியூ இருக்குங்கிறது தெரியும். இப்போ இல்லை, காலையில் 7 மேலே, 19/4/2024 அட்டு 7 மேலே இந்த வெப்சைட் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அதாவது இந்த வெப்சைட்டில் இது வந்து யூசருடைய வியூவில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம்.
அந்த ஆஃபீஸ் லெவலில் போலிங் லெவலில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி எவ்ரி அந்த சம் அவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில் வந்து நம்ம இதில் ரிஃப்ளெக்ட் ஆக நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து உங்கள் வாக்குச்சாவினுடைய அந்த வாக்குச்சாவடியில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க அவங்களுடைய பேர் பட்டியலை நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, election.tngovernment.in. இதில் போய்ட்டு உங்களுடைய இப்போ வந்து நம்ம லோக்சபா எலெக்ஷன் நடக்க இருக்குது, அதனுடைய 2024 அதை கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து எலக்ட்ரல் ரோல் அந்த மொத்த வாக்குஆளர்களுடைய பட்டியல் வந்து 27/3/2024 வெளியிட்டாங்க, அந்த இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நிறைய பார்ட் பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க, சென்னை மொத்த இதுவும் இப்படி தனித்தனியாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்குறது வந்து எலக்ட்ரல் வந்து 27/3/2024 வெளியிட்ட லாஸ்ட் அந்த டீட்டெயில் தான் பார்க்குறோம். மற்ற மாவட்டங்கள் சென்னை மட்டும்தான் இதில் பார்த்துடுங்க. மாவட்டம் வந்து சென்னை தவிர உள்ள மாவட்டங்களும் இந்த ஆப்ஷனில் உள்ள வரும். இப்போ என்னுடைய மாவட்டம் வந்து திருநெல்வேலி, அதில் சட்டமன்ற தேதி வந்து நாங்குநேரி, சமர்ப்பிக்க கொடுத்துட்டேன். முதல்ல சொன்னேன் உங்களுடைய வாக்குச்சாவடியுடைய நம்பர் வந்து எப்படி பார்க்கலான்னு சொல்லி அந்த இதில் பார்த்த அந்த 281 நம்பரை இப்போ நான் இதில் வந்து 281 என்னுடைய வாக்குச்சாவடி நம்பர். இல்லை நீங்கள் இதில் வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்து உங்களுடைய ஸ்கூல் பேரை தேடினாலும் இல்லை உங்களுடைய ஊர் பேரை தேடினாலும் இதில் கிடைக்கும். ஒரே நேமில் ரெண்டு ஸ்கூலோ இல்லை ரெண்டு பேரும் ஒரு போல் இருந்தாலோ அந்த கன்ஃபியூஷன் வரும். ஆனால் நம்பர் கொடுத்தீங்கன்னா 281 ஒரு நம்பர் தான் இருக்கும். உங்களுடைய பூத் நம்பர் வந்து நம்ம ஆன்லைனில் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், அது மூலமாக இதில் பார்க்குறோம். 281 நான் உள்ள வந்துட்டேன். இதில் வந்து இந்த பேர் கொடுத்துருக்காங்களே ப்ளூ கலர், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து கேப்சர் கோடை டைப் பண்ணணும், 238E3A கொடுத்து சமர்ப்பிக்க கொடுத்துட்டேன். லோட் ஆகிட்டு இதில் வந்து உங்களுடைய அந்த பர்டிகுலர் வாக்குச்சாவடியில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க அந்த மொத்த டீட்டெயிலும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. எதில் வரிசையின் தொடங்குது, எதில் முடியுது, அதில் எத்தனை ஆண் வாக்காளர்கள், எத்தனை பெண் வாக்காளர்கள், மூன்றாம் பாலியன் எத்தனை, மொத்தம் எத்தனை, உங்கள் ஸ்கூலோட ஃபோட்டோ எல்லாமே அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே உங்களுடைய வரிசையின் பார்த்தோம், அந்த வரிசை எனக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இப்போ 1, 2, 3 இருக்குல்ல, இதில் வந்து உங்களுடைய வரிசை எண் எதுவோ அதை அந்த ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய கணவர் பெயர், வீட்டு நம்பர், உங்களுடைய வயது, ஃபோட்டோ இருக்காது. ஆனால் இந்த போலிங் ஆஃபீஸர் அதாவது அந்த தேர்தலில் அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கவங்களுக்கு கொடுத்துருக்க இதில் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த கட்சி சார்பானுக்கிறவங்களும் கவர்மெண்ட்லேருந்து அந்த ஃபோட்டோவோடு வாங்கியிருப்பாங்க, கேட்டு வாங்கியிருப்பாங்க. நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணும்போது இதில் வந்து ஃபோட்டோ இல்லாமல் தான் வரும். இதில் எந்த இதெல்லாம் டெலிட்டட் கொடுத்துருக்கோ அவங்களுக்குலாம் மேபி டூப்ளிகேட்டாக இருந்திருக்கலாம், இல்லை இறந்துருக்கலாம், அதன் காரணமாக அவங்களுடைய பேர்லாம் இதில் டெலிட்டடில் போயிருக்கும். டூப்ளிகேட்டாக இருந்தாலும் போயிருக்கும், இல்லை திருமணம் முடிந்து போயிருந்தாலும் போயிருக்கும். ரீசன் வாட் எவர் ரீசன் வந்து அதில் நம்ம அந்த பிஎல்ஓன்னு சொல்கிறோம்ல பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்ககிட்ட வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட் கொடுத்துருந்தா அந்த பேர்லாம் நீக்கி விட்டுருப்பாங்க. இந்த தகவல் இந்த லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.